ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கேபியின் மதுரை சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான பால் பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டேன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து பால் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து சட்டியில் வந்து பாலை வந்து ஊற்றியாச்சு. பால் வந்து நல்லா கொதிக்கிறப்ப நம்ம வந்து ஜவ்வரிசி, சேமியா எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பால் நல்லா கொதிச்சு வரணும். பால் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நான் வந்து ஜவ்வரிசியை வந்து ஆல்ரெடி ஊற போட்டு தான் வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிக்கிறப்ப அந்த ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம். ஜவ்வரிசி கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேமியா அதை போட்டுக்கலாம். ஜவ்வரிசி போட்டாச்சு, நல்லா கொதிக்குது. ஜவ்வரிசி வந்து கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து சேமியானை வந்து இதில் போட்டுடலாம். ரொம்பவுமே ஈஸியாக 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த பால் பாயசத்தை ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ சேமியானையும் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அதுவும் ஒரு 1 மினிட் கொஞ்சம் வேகட்டும். சேமியா வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது. ஸோ ஒரு 1 மினிட் அளவுக்கு நம்ம கிண்டி விட்டாலே போதும், அது வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகர் போட்டு நல்லா கிளறி விட்டோன்னா சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடும். நல்லா கிளறி விட்டுருவோம். ஸோ அவ்வளோதான். ஒரு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். நம்ம வந்து கிஸ்மிஸ் போல் முந்திரி பருப்பை வறுத்து ஊற்றிட்டோன்னா சூப்பரான யம்மியான டேஸ்டான பால் பாயாசம் ரெடி ஆயிடும். அவ்வளோதான், பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுருவோம். சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் வச்சு தாளித்து விட்டுலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பாக போட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு போட்டுக்குவோம். சும்மா பட்டை கிராம்பு வந்து 2 2 போட்டால் போதும். அப்போ நம்ம வந்து கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆனதும் இதை அப்படியே தூக்கி இந்த பால் பாயசத்தில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். கோல்டன் கலர் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே பாயசத்தில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஸோ 10 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நமக்கு. அண்ட் சூப்பரான ஒரு ஸ்வீட். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பார்க்கவே அழகாக இருக்குது. சூப்பரான எம்மியான டேஸ்டான பால் பாயாசம் ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரொம்பவுமே ஈஸியான பால் பாயாசம் வந்து ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.